ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, அந்த அளவிற்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்குது. அந்த பணத்தை எப்படி ஈர்த்து கொள்வது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு தேவையானது ரொம்பவே எளிமையான பொருட்கள், நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஒரு மூன்று பொருட்களை வைத்து பணம் நம்மிடம் வந்து சேர்வதற்கு ஒரு வழிவகையை செய்ய முடியும். அதற்கு நம்ம ஒரு பவுல் அளவு பச்சரிசியை எடுத்துக்கிறோம். அடுத்து சுத்தமான மஞ்சள் ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 ரூபாய் நாணயம். இந்த மூன்றும் இருந்ததுன்னா நம்ம பணப்பெட்டியானது நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முன்னோர்களும் கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கு மறந்து போயிட்டோம். அதை திரும்ப நம்ம செய்து நம்ம பணப்பெட்டியிலையோ அல்லது பீரோலையோ வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வீடும் செல்வ மலையில் நனையக்கூடிய வீடாக மாறும். முதல்ல ஒரு கண்ணாடி பவுலில் இந்த பச்சரிசியை எடுத்துக்கோங்க. இல்லைங்க, கண்ணாடி பவுல் என்கிட்ட இல்லை அப்படின்னா பீங்கான் பவுல் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மண்ணால் செய்யப்பட்ட ஒரு கிண்ணம். இந்த மூன்றையும் தவிர எவர் சில்வரோ அல்லது பிளாஸ்டிக்கோ பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பிளாஸ்டிக்கையும் மற்றபடி எவர் சில்வரையும் நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. சரி, இப்போ இந்த சின்ன பவுலில் நான் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என்கிட்ட பெரிய பவுல் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் பச்சரிசியை போடுவீங்க. அப்படி போடக்கூடாது, அது தவறானது. நீங்கள் எந்த அளவிற்கு பவுல் எடுக்கிறீங்களோ, அதாவது இந்த கிண்ணத்தை எடுக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா பச்சரிசியால் நிரப்பியிருக்கணும். இந்த பச்சரிசிக்கு மேலே நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை போட்டுடலாம். நீங்கள் கையால் போட்டாலும் சரி, இல்லை ஸ்பூனில் அப்படியே போட்டாலும் சரி, இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை இந்த அரிசி மஞ்சள் போட்டதுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. இப்போது இதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி, பீரோ, கள்ளப்பெட்டி இது போன்ற எந்த இடத்துல வேண்டுமானாலும் இதை வைக்கலாம். இது வைக்கும் பொழுது பணமானது என்னிடம் தங்க வேண்டும், வீண் விரயம் ஆகக்கூடாது, பணமழையானது பொழிய வேண்டும், பணம் என்னுடைய கள்ளாப்பெட்டியில் நிரம்பி வழிய வேண்டும் அப்படின்னு நல்ல பாசிட்டிவாகவே நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்படி எனக்கு வேணும், எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வந்துட்டு செல்வமானது பெருகணும் இப்படின்னு நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம மனதில் நினைக்கும் பொழுது அது கட்டாயமாக 100% நடக்கும். அதனால் இதை வைக்கும் பொழுது இது போன்ற நல்ல எண்ணங்களை நம்ம சொல்லி கள்ளாப்பெட்டியிலையோ பீரோலையோ நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல கட்டுக்கட்டாக பணம் சேர்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை என்னைக்கு செய்யலாம், அடுத்த கேள்வி அதுதான் வரும். வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம பூஜைகள்லாம் முடித்த பிறகு மாலை வேளை இதை செய்யலாம். இதை செய்து நம்ம பணம் எங்கே வச்சு எடுக்கிறோம், பணப்பெட்டியோ அல்லது பீரோவோ, அந்த இடத்துல யாருமே கைப்படாத இடத்துல இதை வச்சுருங்க. இதை 1 மாதத்திற்கு 1 முறை மாற்றினால் போதும். வார வாரம் மாற்றணும், டெய்லி மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. 1 மாதத்திற்கு பிறகு இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மஞ்சளையும் இந்த அரிசியையும் காக்கைக்கோ அல்லது குருவிகளுக்கோ நீங்கள் உணவாக கொடுக்கலாம். இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கால்படாத இடத்துல கொட்டிடுங்க, எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் இதே கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி இதே போல் நம்ம மஞ்சளை கொட்டி ஏற்கனவே வச்ச இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். புதிதாக 5 ரூபாய் நாணயம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, நான் புதிதாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தவறு கிடையாது. நீங்கள் இந்த 5 ரூபாயை எடுத்து பணப்பெட்டிக்குள்ளார வச்சுக்கலாம். இப்படியாக தொடர்ச்சியாக மாதத்திற்கு 1 முறை நீங்கள் இதை செய்து வரும் பொழுது கட்டாயமாக உங்கள் வீட்டில் பணமானது பெருகும், பணமானது நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம்.
ஆனால் மிக முக்கியமாக இதை செய்யக்கூடிய நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி. இந்த இரண்டு நாட்களில் ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா மாலை பூஜைகள்லாம் முடித்த பிறகு 6 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம். இதை தொழில் ஸ்தாபனங்கள்லையும் நீங்கள் பண்ணலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில் கூட இதை வைக்கலாம், அதனால் தவறே கிடையாது. நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல வைக்கும் பொழுது உங்கள் தொழிலானது அபிவிருத்தி ஆகும், தொழிலில் நல்ல லாபம் பெருகும், உங்களுடைய கல்லாப்பெட்டி எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். அதனால் ஒரு சின்ன பரிகாரம் தான் இது. இந்த மூன்று பொருளும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் மட்டுமல்லாமல் அந்த பணத்தை நம்மிடமே தங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த இந்த மூன்று பொருட்களை நம்ம ஒன்றாக சேர்த்து வைத்து நம்மளுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.